டீச்சராகக்கூடியவர் 25 வருட காலமாக தான் பெரிய சர்வீஸ் செய்து விட்டதாக சொன்னவர் இன்றைய தினம் பொதுமக்களுக்கு பணம் கொடுத்து 500 ரூபாய் 1000 ரூபாய் பணம் கொடுத்து மக்களை விலைக்கு வாங்கலாம் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் நான் கூட நினைச்சேன் நேர்மையான முறையில் ஜெயக்குமார் வந்து எலெக்ஷனை சந்திப்பார்னு நினைச்சேன் ஆனால் இன்றைய தினம் 25 வருஷம் சர்வீஸ் பண்ண நான் ஏழை மக்களுக்கு உழைச்சேன் நல்லது செஞ்சேன் அப்படின்ற எல்லாத்தையும் விட்டுட்டு பிரச்சாரத்துக்கு வந்துட்டு பாதியில் பாதியில் ஓடிட்டு ஒரு பயந்து இந்த இதனால் நீங்கள் ராயபுரத்தில் எல்லாத்தையும் விசாரிக்கலாம் எல்லா பகுதி மக்கள்கிட்ட நாங்கள் பல தடவை கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் பணத்தோடு வந்து ஓட்டு கேட்கக்கூடிய ஒரு நிலை அவருக்கு இன்றைக்கி ஏற்பட்டிருக்குன்னா அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவர் எவ்வளோ தோல்வி பயத்தில் இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே தலைவர் தளபதியார் அவர்களுடைய இந்த தேர்தல் அறிக்கை இந்த ஜூன் 3 4000 ரூபாய் அரசாங்கத்தின் மூலம் ஒவ்வொரு ரேஷன் கடைக்கும் ரேஷன் அட்டைதாரருக்கும் வழங்கப்படும் என்ற அந்த செய்தி அவர்களை மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது அதற்கு பதில் சொல்ல முடியாமல் இன்றைய தினம் தவிச்சு கொண்டிருக்கிறார் நேற்றைய தினம் வந்து அவர் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு 100 கோடி ரூபாய் நான் கொடுக்க போகிறதா நான் எந்த ஊழலும் பண்ணல இவரை மாதிரி நான் வந்து 30 வருஷம் அரசியலில் இருந்ததில்லை 30 வருஷம் வந்து மந்திரியாகவோ அமைச்சராகவோ சபாநாயகராகவோ நான் இருந்ததில்லை ஊழல் பண்ணது அவர் தான் ஏன்னா நான் வந்து 54 வருட வாழ்க்கையில் எந்த விதமான எஃப்ஐஆரும் எந்த விதமான குற்றப்பின்னணியும் இல்லாத ஒரு நேர்மையான தூய்மையான எளிய மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய வாழ்க்கையை 25 வயசில் ஏற்றுக்கொண்டவர் அந்த பாதையில் தான் தொடர்ந்து பயணிப்பேன் அதே மாதிரி நான் அவர் மீது வைக்கக்கூடிய விமர்சனங்கள் எல்லாமே ஒரு முறையான ஒரு எதிர்க்கட்சி வேட்பாளர் எந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை வைப்பாரோ அதை தான் வைத்திருக்கிறேன் அவர் கழிவு நீரை சரி செய்யவில்லை அவர் குடிநீரை சரி செய்யவில்லை இந்திரா நகர் குடியிருப்பில் 3 வருடமாக ஒரு மாவட்ட நூலகம் மூடப்பட்டுள்ளது அதே போல் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விளையாட்டுத் திடல் சரி செய்யப்படவில்லை இந்த பகுதியில் அண்ணா பூங்கா சரி செய்யப்படவில்லை போஜராஜ நகர் சுரங்கப்பாதை சரியாக இன்னும் போஜராஜ நகரில் கடந்த 10 வருடங்களாக அமைச்சரக்கோடி இருக்கக்கூடியவர் அந்த பகுதி மக்களினுடைய பிரச்சனையை தீர்க்காமல் ஒரு சுரங்கப்பாதையை 2 நாட்களில் இப்பொழுது அமைக்கிறார் அந்த சுரங்கப்பாதை அமைப்பு இந்த மாதிரியான ஒரு விஷயங்களைத்தான் நான் அவரை பற்றி சொல்லியிருக்கிறேன் பல பேர் அவரை பற்றி சொல்கிறார்கள் அவர் 765 கோடி ரூபாய் ஈசிஆரில் ஒரே ப்ராப்பர்ட்டி 765 கோடி இருக்குது அது எப்படி வந்தது அப்படின்னு வாட்ஸ்அப்பெலாம் கேட்டிருக்காங்க அந்த மாதிரி கேள்விகளுக்குள்ளெல்லாம் நான் போகவே மாட்டேன் என்னை பொறுத்த வரைக்கும் முறையான அதே மாதிரி வாக்கி டாக்கி ஊழல்னு சொல்லிட்டு இன்றைக்கி எல்லா ஊடகங்களும் எல்லா பத்திரிகையாளர்களும் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் அவரை பற்றி பேசுகிறாங்க அதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் மெயின் ரோடு அப்படி இப்படின்ட்டு ஆனால் இந்த மாதிரி எந்த விஷயத்துக்குள்ளும் என்னுடைய நான் வந்து என்ன பண்ண மாட்டேன் இந்த மாதிரி எந்த விஷயத்துக்குள்ள உடையும் நான் போக மாட்டேன் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் அரசியல் 25 வருட அரசியலில் இந்த ராயபுரம் பகுதியை மக்களை ஏமாற்றி அவர் மாத்திரம் சம்பாதித்து விட்டு இன்றைய தினம் நான் ஏற்கனவே பல தடவை பத்திரிகையாளர் சந்திப்பு தெரிவித்தது போல் கடைசி நேரத்தில் ஏதாவது செய்வார் என்று சொன்னேன் அதே போல் இந்த 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுத்து விட்டு இன்றைய தினம் வாக்கு வாங்க வேண்டிய ஒரு அவசியத்தில் கட்டாயத்தில் இருக்கிறார் உங்களுக்கெல்லாம் பத்திரிகையாளரின் நேரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்கள் வேணால் நினைக்கலாம் அரசியலில் பணம் கொடுத்து ஓட்டு வாங்குறது ஒன்று தப்பு இல்லைன்னு நீங்கள் வேணால் நினைக்கலாம் நான் நேர்மையான வேட்பாளர் எனக்கு எந்த அவசியமும் ஏற்படாது கண்டிப்பாக அவர் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் ஜனங்கள் வாங்கிக்குவாங்க ஏன்னா ஜனங்களுக்கு தெரியும் ஜூன் 3 தளபதி அவர்கள் கலைஞர் பிறந்தநாள் அன்னைக்கு 4000 ரூபாய் அரசாங்கத்தின் மூலமாக ரேஷன் கார்டுதாரர்களுக்கு வழங்கப்பட இருக்கிறது அது அவருக்கு மிகப்பெரிய பீதியை கிளப்பிவிட்டது பயத்தை கிளப்பிவிட்டது ஏன்னா திமுக வந்து சொல்வதை செய்யும் செய்வதைத்தான் சொல்லும் தேதியோடு அனௌன்ஸ் பண்ணிட்டார் எங்கள் தளபதி வந்து என்ன சொல்கிறாருன்னா ஜூன் 3 கலைஞர் பிறந்த அன்னைக்கு அன்றைய பிறந்தநாள் அன்றைக்கு 4000 ரூபாய் அனைத்து பொதுமக்களுக்கும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும்னு சொல்லிட்டார் ஸோ அதை கேட்டதுலேருந்து அவரால் என்ன பண்ண முடியல தாங்க முடியல இன்னொன்று மக்கள் விரட்டி அடிக்க தொடங்கிவிட்டார் ராயபுரம் மக்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள் அவர் நான் ஒன்று தான் கேட்டேன் ஒரு மாற்றத்தை கொடுங்க 25 வருஷம் ஒன்றும் செய்யாத அவர் வேணுமா இல்லை 29 வருஷம் சர்வீஸ் பண்ண நான் வேணுமா அப்படின்னு தான் நம்ம ஒரு பிரச்சாரத்தை வகுத்தோம் அந்த பிரச்சாரத்தின் தான் நான் என்னுடைய பேட்டிகள் எல்லாத்தையும் ஒளிபரப்பிய எல்லா ஊடக நண்பர்களுக்கும் நான் வந்து நன்றியை தெரிவித்துக்கிறேன் அதே போல் இன்று நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும்
உங்களுக்கு உங்கள் கேள்விகளுக்கு அனைத்துக்கும் நான் பதில் சொல்லுவேன். ஆனால் ஊடக நண்பர்கள் என்ன கேள்வி கேட்குறீங்களோ அதற்கான பதிலை நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், உங்கள் ஊடகத்தில் வெளியிட்டு உண்மை என்ன பொய் என்ன எது சரியோ அதை செய்யுங்கள். இது வந்து ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய முறையான வேண்டுகோள். ஏனென்றால் நேர்மையாக தொழில் செய்வதில் இப்போ கடைசி நேரத்தில் ஜெயக்குமார் ஏதாவது நான் சொன்னேன், அவர் அலுவ போகிற அவர் ஒரு பிஜேபி வேட்பாளர், உங்களுக்கு தெரியும் அவர் அதிமுக வேட்பாளர் அல்ல, அவர் வந்து ஒரு பிஜேபி வேட்பாளர். ஏன் சொல்கிறேன் என்றால் அவருடைய ஸ்டிக்கரில் வந்து அவர் வந்து எம்ஜிஆர் அவர்களுடைய படத்தையோ ஜெயலலிதா அவருக்கு வாழ்வு கொடுத்த ஜெயலலிதா அம்மாவுடைய படத்தையோ எடப்பாடியோட படத்தையோ ஓபிஎஸோட படத்தையோ நாலு பேருடைய படத்தையும் போடாமல் தான் அவர் ராயபுரம் பகுதி எங்கும் அவர் வாக்கு கேட்டு நிற்கிறார். அன்றைக்கே ஆயிரக்கணக்கான மக்கள் தினந்தோறும் நூறு நூறு நூறுன்னு அதிமுக தொண்டர்கள் வந்து கொதிச்சு போய் எங்ககிட்ட வந்தாங்க. அவருடைய தோல்விக்கு அவர் தான் காரணமே தவிர அவருடைய தோல்விக்கு நான் காரணம் இல்லை. நான் வந்து மக்களுடைய மனநிலை பேச சொன்னேன், மக்கள் வந்து 25 ஆண்டுகளாக இவர் ஏமாற்றிட்டாருன்றதை சொன்னேன் தவிர நான் அவர் மேலே எந்த குற்றச்சாட்டுமே நான் வைக்கலை. ஏன் வைக்கலைன்னா நான் வந்து ஒரு டீசன்ட் பொலிட்டிஷியன், நான் வந்து ஒரு பப்ளிக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு எண்ணத்தோடு நான் வேலை செய்யக்கூடிய நான் வந்து எனக்கு தேவை வந்து நேற்று வரை அவர் என்ன பண்ணுறதுலாம் கிடையாது, நாளைக்கு நான் என்ன பண்ண போகிறேன். இந்த பகுதி மக்களுக்கு ஒரு கேந்திரிய வித்யாலய பள்ளி வேண்டும், இந்த பகுதி மக்களுக்கு நான் எங்கள் தளபதி சொன்ன மாதிரி ஒரு நல்ல நூலகம் அண்ணா நூலகம் மாதிரி ஒரு நல்ல நூலகம் ராயபுரம் பகுதியில் வர வேண்டும், இந்த போஜராஜன மக்களுக்கு ஒரு சுரங்கப்பாதை அமைக்கப்பட வேண்டும், இந்த அண்ணா பூங்கா சீரமைக்கப்பட வேண்டும், இந்த ராபின்சன் பார்க்கில் ஒரு இண்டோர் ஸ்டேடியம் கட்டப்பட வேண்டும், அதே போல் இந்த எம்சி ரோட்டில் வந்து ஒரு டி நகர் மாதிரி நம்ம வந்து ஒரு அடுக்குமாடி கார் பார்க்கிங் அண்ட் டூ வீலர் பார்க்கிங் கட்டப்பட வேண்டும். அதே போல் இங்கே பல இடங்களில் வந்து இங்கே ஒரு 40 ஏக்கர் லேண்டு ஒன்று இருக்குது, அரசுக்கு சொந்தமான லேண்டு இருக்குது, அங்கே வந்து ஒரு அரசு கலைக்கல்லூரி கட்டலாம், அந்த அரசு கலைக்கல்லூரியும் கட்டலாம், அங்கே மருத்துவக் கல்லூரி காலர் ஆஸ்பத்திரியில் மருத்துவக் கல்லூரி கட்டுவதற்கான இடம் இருக்கிறது. மேலும் கிரவுண்டு ஒரு கால்பந்து கிரிக்கெட்டு அதே மாதிரி ஒவ்வொரு வார்டுக்கும் 2-2 ஜிம்மு ஃபஸ்ட் கிளாஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் 2-2 ஜிம்மு க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிருக்கேன். அது அதே போல் செஸ்ஸு கேரம் அந்த மாதிரி விளையாடுறதுக்கான ஒரு சென்டர்ஸ், ஸ்மால் சென்டர்ஸ், ஒரு கஃபே மாதிரி ஒரு 4 கேரம் போர்டு டேபிள், ஒரு 8 செஸ் டேபிள், 2 டேபிள் டென்னிஸ் போட்டு அந்த மாதிரி பிள்ளைங்க ஏன்னா தீய பழக்க வழக்கங்களுக்கு அவங்க போகக்கூடாதுன்றதுக்காக அதையும் நான் முன்னிறுத்தணும்னு இருக்கிறேன். எனவே என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் 50,000 வாக்குகளுக்கு மேலே வித்தியாசத்தில் தளபதி அவர்களுடைய அந்த முதல்வர் ஆகணும்னு மக்கள் வந்து இன்றைய தினம் 234 தொகுதியிலையும் ஒரு மிகப்பெரிய அலை வந்து வீசிக்கிட்டு இருக்குது. அந்த தளபதியினுடைய அலையில் என்ன அவர் மயிலாப்பூரில் போய் இங்கேருந்து அடிக்கிற காற்று, அவர் ஏற்கனவே போயிட்டார், இருந்தாலும் இனிமேல் அவர் மயிலாப்பூர்லேயே ரெஸ்ட் எடுக்கலாம். டுடே இஸ் த ஃபேர்வெல் டே அவருக்கு, அவருடைய லைஃப்பில் இன்றைக்கி வந்து ஒரு ஃபேர்வெல் டேவாக இருக்கும். ஏப்ரல் 4 உங்களுக்கு தெரியும் அவர் வாழ்க்கையில் அவர் மறக்க முடியாத நாள், இன்றைக்கி தான் அவருக்கு வந்து ஃபேர்வெல் டே. கேக் வெட்டி தான் கொண்டாடணும்னு நினச்சேன் ஆக்சுவலாக, இருந்தாலும் அவர் சங்கடப்படக்கூடிய ஃபேர்வெல் டேவாக இருக்குன்றதுனால அதை கேக் வெட்டி நான் இது பண்ணலை. இன்றையோடு அவருக்கு வந்து அரசியலில் வந்து அவருக்கு இன்றைக்கு ஒரு ஃபேர்வெல் டே அப்படின்னு நீங்கள் போடலாம். ஃபேர்வெல் பார்ட்டி வைக்கிறேன்னா அவர் வச்சுக்கலாம், நாங்கள் அந்த பார்ட்டியை வைக்க மாட்டோம். நீங்கள் இப்பொழுது பத்திரிகையாளர் நீங்கள் என்ன கேள்விக்கிறீங்க? ராயபுரத்து செல்ல பிள்ளைன்னா நான் தான் பல சுவரை சொல்கிறேன், சும்மா அவரே ராயபுரத்து செல்ல பிள்ளைன்னா யார் சொல்லணும்னா மக்கள் சொல்லணும். ராயபுரத்து செல்ல பிள்ளைன்னு இவர் பேனர் வச்சுக்கிறதுனால அது ராயபுரத்து செல்ல பிள்ளை கிடையாது. இவர் காசு போட்டு இவர் பேனர்னா கூட என்ன வேணால் வச்சுக்கலாம், ராயபுரத்து தங்க பிள்ளைன்னு வைக்கலாம், வைரப்பிள்ளைன்னு வைக்கலாம். நம்மளுக்கு பேனர் வச்சுக்கக்கூடாதுங்க, ராயபுரத்தின் செல்ல பிள்ளைன்னு மக்கள் சொல்லணும். எந்த மக்கள் சொல்கிறாங்க எங்கேயாவது போய் கேட்டு பாருங்கள், ஒரு ஆள் சொல்கிறாங்களா கேளுங்க, ஒரே ஒரு ஆள் சொல்கிறாங்களா கேளுங்க, யாருமே சொல்ல மாட்டாங்க. வேலை வாய்ப்பு தான் ஃபஸ்ட்டு வேணும். அதாவது கொரோனா காலத்தில் மக்கள் எல்லாம் 3 மாதம் வந்து வீடுகளில் கடைகளை வியாபாரத்தை தங்களுடைய தொழிலை விட்டுட்டு வீட்டில் இருந்தாங்க. தளபதி அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், 5,000 ரூபாய் நிதி கொடுங்க அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொன்னாங்க. எடப்பாடி அவர்கள் 1,000 ரூபாய் தான் ரேஷன் கார்டு மூலமாக கொடுத்தாரு, அப்போது மீதி 4,000 ரூபாய் கொடுங்க கொடுங்கன்னு பலமுறை அவர் எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில் வலியுறுத்தினார், அது கொடுக்கப்படவில்லை. எனவே அந்த 4,000 ரூபாயை நான் வந்தவுடன் கொடுப்பேன் என்று சொன்னார். எனவே ஜூன் 3 அன்று தளபதியார் வந்து அந்த பணத்தை நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காரு.
ஆனால் இருங்க ஒரு நிமிஷம், அவர் கேட்ட கேள்விக்கு நான் முடிச்சேன். ஆனால் இந்த தொகுதி மக்களுக்கு உண்மையிலேயே ஒரு நல்ல கேள்வி கேட்டார், என்ன தேவைன்னா இந்த 4000 ரூபாய் பணம் அது கொரோனா நிதி என்பதால் அது மக்களுக்கு தேவை. அதற்கு அடுத்தபடியாக இங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு வேலை வாய்ப்பு தான் ஃபஸ்ட்டு தேவை. 25 வருடங்களாக இங்கே ராயபுரம் பகுதியில் சுயமாக படித்து லண்டன் போன பசங்க, அமெரிக்கா போன இன்ஜினியர்ஸ் நிறைய பேர் இருக்காங்களே தவிர, சுயமாக அவங்க வேலை வாய்ப்பு தேடிக்கிட்டாங்களே தவிர, ஒரு பயிற்சி மையம் கூட அவர் அமைக்கலை. ஒரு டிஎன்பிஎஸ்சி எழுதக்கூடிய ஒரு பயிற்சி மையம் டிஎன்பிஎஸ்சினுடைய மந்திரியாக இருந்திருக்கார். அவர் உங்களுக்கு தெரியும், அரசு பணியாளர் தேர்வாணையத்தினுடைய அவர் அது அந்த துறைக்கு அவர் மந்திரி. ஆனால் ஒரு ராயபுரம் வாசி கூட ஒரு டிஎன்பிஎஸ்சி பரீட்சை எப்படி எழுதுறது அப்படின்னு ஒரு கோச்சிங் சென்டர் வச்சிருக்கலாம், ஒரு வேலை வாய்ப்பு பயிற்சி முகாம் இந்த 10 வருஷத்தை நடத்திருக்கலாம், எதுவுமே நடத்தலை. ஒரு பயிற்சி முகாம் அவர் வச்சுருந்தாருன்னா குறைஞ்சது ஒரு வருடத்திற்கு 1000 மாணவர்கள் பேங்க் எக்ஸாம் எழுதியிருப்பாங்க, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதியிருப்பாங்க, ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. ராயபுரத்துலேருந்து யாராவது ஒரே ஒருத்தர் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சிருக்காருன்னு சொல்ல முடியுமா அவரால்? ஆண்டுகளாக எஸ்எம் தெப்பி தெருவில் வசிக்கிறேன். 50வது வட்ட திமுக அவைத் தலைவராகவும் பணியாற்றியுள்ளேன். திமுக ராயபுரம் தொகுதி திமுக வேட்பாளர் ஐபிஎம்ஸ் மூர்த்தி அவர்கள் எனது வீட்டை இடித்து ஐபிஎம் கார் பார்க்கிங்காக மாற்றியுள்ளார் அப்படின்னு சொல்லுங்கள். ராயபுரம் மூர்த்தி வந்து நேர்மையின் இலக்கணம், புரியுதுங்களா? இது வந்து அவர் கேட்ட கேள்விக்கு பதில். தாராளமாக இந்த டாக்குமெண்ட்டு நீங்கள் நம்பர் எடுத்துக்கலாம். இது வந்து பிஎஸ் குமரனுடைய சொத்து. ஏன்னா நீங்கள் கேட்ட கேள்வியை திரும்ப ஒரு தடவை கேளுங்க பார்க்கலாம். இருங்க 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 தம்பி, நான் என்ன சொல்கிறேன், இந்த சொத்து நான் பிஎஸ் குமரன்கிட்டருந்து இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கேன். இந்த முத்துன்றவருக்கும் இந்த சொத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அவர் அந்த வீட்டில் வாடகைக்கு இருந்தார். அந்த வாடகை இருந்ததுக்கு முரசா அதை வந்து கோர்ட்டில் வந்து கேஸ் நடந்தது. முறையான உத்தரவு பெற்று கோர்ட் அமினா போட்டு அவர் விலக்கப்பட்டார். அந்த உத்தரவுக்கு மேலே துரைசாமி கோர்ட்டில் அவர் வந்து போனார். துரைசாமி கோர்ட்டில் அவருக்கு எதிராக உத்தரவு வழங்கப்பட்டது. அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனார். வாடகைக்கு இருந்தவர் அவர் வந்து அவருடைய சொத்து கிடையாது, அது வந்து பிஎஸ் குமரனுடைய சொத்து. பிஎஸ் குமரனுடன் வந்து நான் வாங்கினேன். எனவே சுப்ரீம் கோர்ட்டுக்கு சென்றார். சுப்ரீம் கோர்ட்டில் அந்த மனு ரிஜெக்ட் செய்யப்பட்டது. இந்த மாதிரி தவறான குற்றச்சாட்டை தேவையில்லாமல் கடைசி நேரத்தில் சொல்லி எதையாவது குழப்ப வேண்டும் என்று சொல்வார். நீங்கள் எல்லாரும் எப்போ வேணால் இந்த டாக்குமெண்ட் என்கிட்ட வந்து வாங்கிக்கலாம். கவர்மெண்ட் எல்லாமே நாங்கள் துரைசாமி கோர்ட் ஆர்டரா ஹைகோர்ட்டு நாங்கள் ஹைகோர்ட் ஆர்டரு அதன் பேரில் தான் எவிக்ஷன் செய்யப்பட்டது. எனவே வந்து அவருடைய சொந்த வீடு கிடையாது, அவர் வாடகைக்கு அந்த இடத்துல இருந்தது உண்மைதான். அவரை வந்து பிஎஸ் குமரன் வந்து இது பண்ணிவிட்டு எனக்கு அந்த வீடை விட்டு விட்டார். அந்த இது வந்து ஹைகோர்ட்டின் மூலம் உத்தரவு பெற்றப்பட்டு அமீனா மூலம் அமீனா போலீஸ் வந்து தான் அதை வந்து எடுத்து இது பண்ணியிருக்காங்க. அதனால் அது ஒரு மேட்டர். இல்லை இல்லை, என்னை பற்றி ராயபுரம் பகுதி மக்களுக்கு நன்றாகவே தெரியும். நான் வந்து நேர்மைக்கு புறம்பாக எந்த ஒரு தொழிலையும் எந்த ஒரு காரியத்திலையும் எந்த காலத்திலையும் ஈடுபட மாட்டேன். எனவே எல்லாருக்கும் சொல்லிக்கிறது என்னென்னா, அவர் கேட்ட கேள்வியை நீங்கள் போட்டிங்கன்னா இந்த பதிலை போடும். அவர் கேட்ட கேள்வியை போடக்கூடிய பிரஸ் நண்பர்களுக்கு அனைவருக்கும் சொல்லுவேன், உங்களுக்கு எல்லா காப்பியும் தரேன். இல்லை இது மாதிரி இல்லை, எனக்கு அந்த மாதிரி இது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. ஏனென்றால் அங்கே இருப்பவர்களுக்கும் தெரியும், ராயபுரம் பகுதி மக்களுக்கு எல்லாருக்கும் என்னை பற்றி தெரியும். என்ன இந்த மாதிரி இஷ்யூ இது வரைக்கும் எதுவுமே கிடையாது. சும்மா வந்து கடைசி நேரத்தில் தோல்வி பயத்தால் அவர் வந்து நேற்று சொன்னார், நான் 100 கோடி ரூபா பணம் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ பணம் கொடுத்தது யாருன்றது ராயபுரம் தொகுதி மக்கள் முழுக்க தெரியும். அப்போ தினந்தோறும் அவர் பொய் தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ எல்லாம் நாங்கள் போன இடத்துலாம் கேட்டாங்க, என்ன சார் உங்களுக்கு 100 கோடி கொடுப்பாரு 100 கோடி கொடுப்பாரு, நேற்று எல்லாம் ப்ரெஸ்ஸில் எல்லாம் வந்திருக்கு, 100 கோடி நான் கொடுக்க போகிறதா, நான் 1 ரூபா கூட கொடுக்க மாட்டேன். ஏன்னா மக்கள் என்னுடைய நேர்மையை நம்பி, நாணயத்தை நம்பி, நான் அடுத்து செய்யக்கூடிய சாதனையை நம்பி, நான் மக்களுக்கு செய்யக்கூடிய சேவையை நம்பி தான் எனக்கு ஓட்டு போடுறாங்களே தவிர, இந்த மாதிரி அவர் இந்த மாதிரி அலிகேஷன்லாம் வந்து ஒன்றுமே இல்லை. இது வந்து ஒரு மேட்டரே கிடையாது. ஏன்னா இது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு ஒரு வாடகைதாரர் அவர் கேஸ் போட்டார், அது ரிஜெக்ட் செய்யப்பட்டது.
அதனால வந்து அது ஒரு மேட்டர் இல்ல அவங்க நேர்மை நாணயம் சொல்றாங்க நீ எந்த பேஸ்ல வந்து மாறுபட்டீங்க நீங்க சொல்றீங்க நாணயம் நேர்மை சொல்றீங்க எல்லா அரசும் அதே சொல்லிட்டு இருக்காங்க ஆமா இந்த என்ன மாதிரி இது வரைக்கும் 54 வருஷமா என் மேல யாரும் கம்ப்ளைன்ட் கொடுக்கல நான் யார் மேலயும் கம்ப்ளைன்ட் கொடுக்கல இதுக்கு மேல நேர்மையா என்ன நிரூபிக்கணும் எம்எல்ஏ யாரும் 54 வருஷத்துல ஒரு கம்ப்ளைன்ட் கொடுக்கல நான் யார் மேலயும் கம்ப்ளைன்ட் கொடுக்கல ஒரு மனிதன் 54 வருஷம் இவ்வளவு தொழில்களையும் பண்ண ஒரு மனுஷன் இதுக்கு மேல எப்படி இருக்க முடியும் அதுதான் நேர்மை சார் இவர் வந்து திமுககாரர் தான் உங்க மேல கம்ப்ளைன்ட் பண்றது வந்து திமுககாரர் தான் தோல்வி பயத்துல அவர் எப்படி சார் சொல்றாருன்றீங்க ஜெயக்குமார் ஜெயக்குமார் மேல வந்து அவங்க அவரோட ஆட்கள் போய் சாரை சாரையா அதான் தோல்வி பயத்துல அதாவது என்னன்னா சாரை சாரையாக அதிமுகவினர் இங்கு வந்து சேர்வதை அவர் விரும்பவில்லை அதனால் இவரை கையில் எடுத்து இன்றைய தினம் ஒரு அரசியல் நாடகம் நடத்தி கொண்டிருக்கிறார் அதுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தேவையில்ல அது ஒரு மேட்டரே கிடையாது ஒரு வாடகைதாரர் அவர் இருந்தார் இருந்தது நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் அவர் கோர்ட் உத்தரவுப்படி அமினா உத்தரவுப்படி அவர் ரெக்கார்ட் செய்யப்பட்டார் துரைசாமி ஹைகோர்ட்டில் உத்தரவு போட்டு அது நடத்தப்பட்டது எனவே வந்து இது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது நீங்கள் ப்ரெஸ் வந்து ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் 25 வருஷமாக அவர் என்னென்ன பண்ணுறாங்க இப்போ வாக்கி டாக்கி ஊழல்னு இருக்குது புகாரே கிடையாது நான் சொல்கிறேன் நான் டிபார்ட்மெண்ட் ஜெயக்குமார் கேள்வி கேட்கட்டும் நான் இது கொடுக்குறேன் இந்த மாதிரி ஹைகோர்ட் ஆர்டருக்கு அப்புறம் ஹைகோர்ட் ஆர்டர் வாங்கி படிங்க எல்லாரும் படிங்க ஸோ இதை பற்றி நீங்கள் தாராளமாக நான் எந்த கோர்ட்லேயும் நான் சந்திக்க தயாரேன் இல்லை இப்போ இந்த இல்லை இல்லை இந்த கழிவு நீர் குடிநீர் பொறுத்த வரைக்கும் ஒரு 6 மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக நான் முடிச்சிருவேன் இந்த கேந்திரிய வித்யாலயா ஸ்கூல் கட்டணன்றது எனக்கு ஒரு ஆசை இந்த பகுதியில் அதுக்கு வந்து மத்திய மாநில அரசுகள் ரெண்டுமே இது பண்ணி தான் ஒரு கேந்திரிய வித்யாலயம் ஏன்னா 49 கேந்திரிய வித்யாலய பள்ளி இருக்குது அது வடசென்னையில் ஒரு பள்ளி கூட கிடையாது அதனால் அது வடசென்னையில் ஒரு பள்ளியாவது ஒரு கேந்திரிய வித்யாலய பள்ளி ஏன்னா எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா இங்கேருந்து கொஞ்சம் மிடில் கிளாஸ் அந்த அப்பர் மிடில் கிளாஸ் வந்து ஈவன் கொஞ்சம் கீழே இருக்கவங்க கூட இங்கேருந்து அடையாறு போய் படிக்கணும் இங்கேருந்து மயிலாப்பூருக்கு படிக்கணுன்ற நிலைமையில் இருக்குது எனவே இங்கே ஒரு இன்னொன்று எம்பி கிட்ட லட்டு வாங்கி தான் அந்த கேந்திரிய வித்யாலய பள்ளியில் பல பேர் சேர முடியும் அது இங்கேயே ஒரு 2500 பேர் படிக்கிற ஒரு சூழ்நிலை அதெல்லாம் ஒரு 2 வருஷத்தில் கொண்டு வருவேன் பெரும்பாலும் நான் சொல்லக்கூடிய திட்டங்கள் இந்த போஜராஜநகர் ரயில்வே இது வந்து ஒரு வருட காலத்துக்குள்ளே அது பண்ணலான்னு நினைக்கிறேன் ஏன்னா எம்பி ஃபண்டில் இப்போ அங்கே வந்து ஒர்க் வந்து இப்போது லைட்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதை விரைவுபடுத்தி போஜராஜநகர் இதை வந்து ஒரு 6 மாதம் முதல் ஏன்னா இப்போது வந்து சுரங்கப்பாதை அமைக்கிறதுன்ற பணி வந்து ஒரு 3 மாத காலத்திற்குள்ளே செஞ்சிடலாம் அனுமதி முறையான அனுமதி இப்போ கிடச்சிதுன்னா அதை ஒரு 6 மாதத்துக்குள்ளே செய்யலாம் நம்ம உறுதியாக நம்ம வேலை செஞ்சோம்னா குறைஞ்சபட்சம் 2 அல்லது 2.5 வருஷத்துக்குள்ளே நம்ம சொன்ன நிறைய விஷயங்கள் 90% விஷயங்களை பண்ணிடலாம் இந்த குடிசை மாட்டு வாரியத்தை சீரமைப்பது போன்ற விஷயங்கள்லாம் நம்ம ஒரு 2 வருஷத்தில் முடிச்சிடலாம் ஆனால் புதிதாக குடிசை மாற்று வாரிய வீடுகளை கட்டித்தருவது என்பது அதுக்கு ஒரு 6 மாதம் சிஎம்டியை பர்மிஷன் வாங்கணும் அதுக்கப்புறம் திட்டம் நிதி ஒதுக்கீடு பண்ணணும் அதனால் வந்து அதெல்லாம் ஒரு 2.5 வருஷம் அந்த டைம் ஆனால் என்னுடைய பணிக்காலத்துக்குள்ளே நான் என்ன செய்ய முடியுமோ என்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்கணும் அதையெல்லாம் பண்ணுவேன் இந்த அதே மாதிரி இந்த ஜியோ எம்சி ரோட்டில் வந்து அந்த அடுக்குமாடி கார் பார்க்கிங் அதையெல்லாம் வந்து 2 வருஷத்துக்குள்ளே நம்ம பண்ணலாம் ஏன்னா எங்கள் தளபதியும் அந்த நாங்கள் அந்த திட்டத்தை கொடுத்தோம் நம்ம அந்த திட்டத்தை அவர் ஏற்றுக்கிட்டார் அடுக்குமாடி இது அதே மாதிரி வடசனில் ஒரு பெரிய லைப்ரரி வேணும்னு கேட்டேன் எங்கள் தளபதி என்னுடைய கூட்டத்திலேயே வந்து ராயபுரத்தில் அதையும் அவர் ஏற்றுக்கிட்டார் அதே மாதிரி குடிநீர் தான் நம்மளுக்கு பிரதானம்னு சொன்னோம் அதனால் காஷ்மீரில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் அதை கொண்டு வரேன்னு சொல்லிட்டார் அதனால் வந்து அந்த குடிநீர் திட்டமும் உடனடியாக அவர் வந்தோன்னே நாங்கள் கன்னி பேச்சிலே அவர்கிட்ட பேசி ஃபஸ்ட்டு வந்து டெவலப்மெண்ட் வந்து ராயபுரத்துலேருந்து தான் தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லி அதனால் அந்த கடல் நீரை குடிநீராக்க திட்டத்துக்கு முதல் பட்ஜெட்லேயே கழகத் தலைவருக்கு தளபதியார் போடக்கூடிய முதல் பட்ஜெட்லேயே இந்த லைப்ரரிக்கும் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்துக்கும் இந்த போஜராஜநகரில் மாநில அரசனுடைய ஃபண்டு எதனா இருந்தால் அந்த திட்டத்துக்கும் அதே மாதிரி அண்ணா பூங்கா ராபின்சன் பூங்காலும் அது கார்ப்பரேஷன் ஃபண்டு அது வந்து பார்த்திங்கன்னா நான் எம்எல்ஏ ஃபண்டிலே அது பண்ணலாம் எம்எல்ஏ ஃபண்டில் பண்ணுறதெல்லாம் உடனடியாக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அரசாங்கத்தின் மூலமாக வரக்கூடிய பெரிய நிதியை வந்து கன்னி பேச்சில் பேசி முதல்வர் அவர்களுடைய கவனத்தை ஈர்த்து நிதியமைச்சர்களோடும் அமர்ந்து பேசி உடனடியாக வேலையை செய்யலாம் அது ஒன்றும் கஷ்டம் இல்லை அதான் இப்போ அவங்க இதில் வந்து 5 கிராமத்தை வந்து வெளியில் அனுப்பியிருக்காங்க சாகர் மாலா பாரத் மாலா திட்டம் மூலமாக மீனவரோட வாழ்வாதாரத்தை பாதிக்கப்படுது அதுக்கான நடவடிக்கை வந்து முன்னெச்சரிக்கை நீங்கள் அதை பற்றி அது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 36,000 ஏக்கர் மொத்தம் 85 வில்லேஜில் வந்து இருக்கக்கூடிய மக்களை வந்து
இன்றைக்கி வந்து இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. உங்களுக்கு தெரியும் அதானி யாருன்னு தெரியும், இது ஒரு மத்திய அரசு இணைஞ்சு செயல்படுறாங்க. எங்கள் தளபதியிடம் சட்டசபையில் பேசும்போது மீனவ மக்கள் பெருமளவில் பாதிப்பாங்க, இந்த நிலப்பகுதியில் மீன் பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடியதை அதை வந்து அப்படி பண்ண முடியாது, பெரும் அங்கே இருக்கிற மக்களை மீனவ மக்களை விரட்டுற மாதிரி ஒரு இது, அதனால் இதை வந்து அங்கே பண்ணக்கூடாது என்பதை நான் வலியுறுத்துவேன். சட்டசபையில் கண்டிப்பாக இந்த விஷயம் வந்து பேசப்படும், கண்டிப்பாக நான் பேசுவேன். எங்கள் தளபதி அவர்கள் மேயராக இருக்கும்போதும், மேயர் மா சுப்பிரமணியம் மேயராக இருக்கும்போதும் இங்கே அப்பாசாமின்னு ஒரு பள்ளி இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் அசோக் நகரில் உங்களுக்கு தெரியும் ஒரு கார்பரேஷன் பள்ளி, அதே மாதிரி எக்மோரில் ஒரு கார்பரேஷன் பள்ளி. இந்த பள்ளிகள்லாம் தனியார் நடத்துவதற்கு இணையான பள்ளிகளாக உருமாற்றம் செய்யப்படும். நான் சொல்கிற செய்தியில் எங்கேயாவது உங்களுக்கு போயிருந்தால் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். இங்கே அப்பாசாமியில் ஒரு மகளிர் மேல்நிலை பள்ளி இருக்குது, எல்லாருமே கார்ப்பரேஷன் பள்ளிகளில் கண்டிப்பாக படிக்கலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலையை வந்து தளபதியார் உருவாக்கினார். அதை வந்து மா சுப்பிரமணியம் அவர்கள் தொடர்ந்தார். எனவே வரக்கூடிய மேயர் தளபதி என்ன சொல்கிறாரோ அதை தான் கேட்டு செய்ய போகிறாங்க. அப்படி செய்யும்போது சென்னையில் இருக்கக்கூடிய மாநகராட்சி பள்ளிகள் அனைத்துமே தரம் உயர்த்தப்படும். இன்னொன்று, நான் ஒரு 27 வருஷம் ஒரு ஸ்கூலோட செக்ரட்டரியாக இருந்திருக்கேன். அப்படி இருந்ததுனால எனக்கு வந்து ஒரு பள்ளி வந்து எவ்வாறு நடக்க வேண்டும் அப்படின்றது நன்றாகவே தெரியும். எனவே அது இப்போ சம்மந்தமாக வந்து அரசு பள்ளிகள், மாநகராட்சி பள்ளிகள், தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதற்கு நாங்கள் வந்து கன்னி பேச்சில் நான் பேசுவேன் கண்டிப்பாக. அவர் 100 கோடி நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக எங்கள் தளபதி வந்து தமிழக அரசாங்கம் வந்து ராயபுரத்தில் 54,000 ரேஷன் கார்டு, அந்த 54,000 ரேஷன் கார்டுக்கு ஒரு ரேஷன் கார்டுக்கு 4,000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அது வந்து 22 கோடி ரூபாய் யார் கொடுக்க போகிறாங்கன்னா தமிழக அரசு தளபதியும் கொடுக்க போகிறார். அவருக்கு கணக்கே தெரியாது, ஜெயக்குமாருக்கு வந்து கணக்கே தெரியாது, ஜெயக்குமாருக்கு கணக்கே தெரியாது. 22 கோடி ரூபாய் ஜூன் 3ஆம் தேதி தமிழக அரசு சார்பில் ராயபுரம் பகுதி மக்களுக்கு விநியோகப்பட இருக்கிறது, அதுதான் உண்மை. தாராளமாக வாங்க, என் வீட்டுக்கு வாங்க, இருந்தால் எடுத்துன்னு போங்க, எடுத்து மக்களுக்கெல்லாம் பிரித்து எடுத்து கொடுத்துருங்க. அவர் இதுலேருந்து அவர் பொய் தான் பேசுவார், அவர் பயத்தின் உச்சகட்டத்தில் இருக்கார் அப்படின்றது தெரியும். வாங்க, என்கிட்ட இருக்கிற பணத்தை எடுத்துக்கோங்க, நாளைக்கு கொடுக்கணும்னா செக்கெலாம் கொடுக்க முடியாது. பத்திரிகையாளர் நண்பர்கள் உங்களுக்கு சொல்கிறேன், நாளைக்கு கொடுக்கணும்னா செக்கு கொடுக்க முடியாது, எல்லாமே கேஷ் தான் கொடுக்கணும் இல்லையா மக்களுக்கு. இருந்தால் என் வீட்டில் இருந்தாலும் என் அலுவலகத்தில் இருந்தாலும் தாராளமாக எடுத்துக்கோங்க, எனக்கு ஒன்றும் எந்த ஆட்சேபனையும் இல்லை. அந்த 100 கோடி அவரே வச்சுக்கிறனாலும் வச்சுக்கலாம், இல்லை ராயபுரம் மக்கள் மக்களுக்கு பிரித்து கொடுத்தாலும் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஒரு கால் அவர்கிட்ட ஒரு வேலை இருக்குதோ என்னவோ தெரியல, என்கிட்ட இல்லைனா அவர்கிட்ட இருக்கிற பணத்தை 100 கோடி பணத்தை மக்களுக்கு கொடுத்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவர்கிட்ட தான் நிறைய இருக்குது, ஏன்னா 30 வருஷம் ஊழல் யார் பண்ணியிருப்பான்னு உங்களுக்கு பத்திரிகையாளர்களுக்கு தெரியும், பொதுமக்களுக்கு தெரியும். என் மேலே எந்த அலிகேஷனும் அவர் வைக்க முடியாது. கடந்த 12ஆம் தேதி மதியானம் 12:20 தளபதியார் அறிவித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் ஜெயக்குமாரால் என் மேலே ஒரு சின்ன அலிகேஷன் கூட சொல்ல முடியல, புரியுதுங்களா? நான் தான் சொல்ல முடியும், ஆனால் நான் சொல்லலை. என்னையை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி திட்டங்களுக்கு நான் முன்னுரிமை கொடுப்பேன். தினந்தோறும் எங்கள் ஆஃபீஸ்க்கு ஜிஎஸ்டி ரெய்டு, இன்கம் டேக்ஸ் ரெய்டு, டெய்லி போலீஸ் வந்து தொல்லை, இதை எல்லாத்தையும் கடந்து தான் நான் நிற்கிறேன். நாங்கள் எமர்ஜென்சியை பார்த்தவர்கள், விசாவை கண்டவர்கள், எந்தவித அச்சுறுத்தலுக்கும் நான் ஆளாக மாட்டேன். எந்த எல்லாமே அவர் தான் பண்ணிக்கிட்டு இருக்கார். அரசாங்கத்தினுடைய இயந்திரத்தை தவறாக பயன்படுத்தி நான் அதை சொல்ல வேண்டாம் என்று இருந்தேன். இன்று காலையிலேருந்து ஜிஎஸ்டியிலேருந்து வந்து எனக்கு வந்தாங்க, நான் அதெல்லாம் பெருசுப்படுத்தவே விரும்பலை. எந்த அச்சுறுத்தல் வந்தாலும் அதை கண்டு நான் பயப்பட மாட்டேன். அரசியலில் அவர் எந்த விதமான வித்தைகளை செய்தாலும் அதுக்கெல்லாம் ஈடுகொடுப்போம் தான் இந்த ஐட்ரி மூர்த்தி. நான் கலைஞருடைய வழி வந்தவன், தளபதியார் வழி வந்தவன், எந்த அச்சுறுத்தலுக்கும் நான் பயப்பட மாட்டேன். 100 கோடி ரூபாய் என் வீட்டில் இருந்தால் தாராளமாக வந்து எடுத்துக்கட்டும், மக்களுக்கு அவர் வழங்கட்டும், இன்றே அனுப்பட்டும், நாளையே கொடுக்கட்டும். நான் 1 ரூபா கூட ஜனங்களுக்கு பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கவே மாட்டேன். நான் 29 வருஷம் செஞ்ச சர்வீஸ் மேலே எனக்கு நம்பிக்கை உண்டு, 8,000 ஏழை மாணவர்களை படிக்க வச்சுருக்கிறேன். இந்த தொகுதியில் வந்து எல்லா ஸ்போர்ட்ஸ் எங்கே நடந்தாலும் எல்லாத்துக்கும் நான் உதவி இருக்கிறேன். ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு வகையில் உதவி செஞ்சுருக்கேன். நான் செஞ்ச சர்வீஸ் சொல்லி ஓட்டு கேட்பேன், எங்கள் தலைவருடைய கொள்கைகளை சொல்லி ஓட்டு கேட்பேன், எங்கள் தலைவருடைய
திட்டங்களை சொல்லி ஓட்டு கேட்பேன். நான் என்ன இந்த தொகுதிக்கு செய்வேன்னு சொல்லி ஓட்டு கேட்பேனே தவிர பணம் கொடுத்து ஒரு நாள் ஓட்டு கேட்க மாட்டேன். அவர் வந்து அவர் பணம் கொடுத்ததுனால நான் இன்றைக்கி எதனா பணம் கொடுத்துட போகிறேன்ன்ற சந்தேகத்தில் அவர் வந்து இப்படி ஒரு பொருளை கிளப்பி விட்டா என்ன நான் கொடுக்காம நிறுத்திக்க. நான் பணமே கொடுக்க போகிறது இல்லையே, பணம் கொடுத்தா தானே நான் அதை யோசிக்கணும். நான் பணம் கொடுக்கவே போட்டுருல. நான் தான் சொல்லிட்டேனே, நான் ஒரு அப்பழு கற்ற அரசியல்வாதி மாத்திரமல்ல, நான் ஒரு நேர்மையான அரசியல்வாதி. 29 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்கேன். அந்த சர்வீஸ் மேலே நம்பிக்கை வச்சு தான் தளபதி எனக்கு சீட்டு கொடுத்துருக்காரு. நான் மக்களிடம் பணம் கொடுத்து நான் ஜெயிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வேணால் அந்த ரிசல்ட் முடிவில் பாருங்கள். ஏன்னா 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில், நான் முதல்லேருந்து சொல்கிறேன், 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயக்குமாரை இந்த மக்கள் புறக்கணிப்பார்கள். நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, ராயபுரத்து மக்களே, இனிமேல் ராயபுரத்தை அவர்கிட்ட மீட்போம், ராயபுரத்தை அவர்களிடமிருந்து காப்போம், ராயபுரத்துக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கும். இதுதான் எங்களுடைய ஸ்லோகம், இதை தான் நாங்கள் சொல்கிறோம். நல்ல திட்டங்களை கொண்டு வரது தான் என்னுடைய நோக்கமாக இருக்கும். எனக்கும் அவருக்கும் வந்து தனிப்பட்ட முறையில் பகையோ சண்டையோ எதுவுமே கிடையாது. என்ன அதனால் வந்து நான் பல விஷயங்கள் அவரை பற்றி பல விஷயங்கள் எனக்கு தெரிந்தாலும் கூட அதையெல்லாம் நான் வந்து நாகரிகம் கருதி அனைத்தையுமே தவிர்த்து தான் வந்திருக்கிறேன். என்ன அவர் எத்தனை முறை என்னுடைய திரையரங்கத்துக்கு ஒரு இது பண்ணாலும் பெரும்பாலும் நான் அதை தவிர்த்து விட்டு எனக்கு அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. ஏனென்றால் நான் தூய்மையாக நேர்மையாக ஒரு வாழ்க்கை வாழ்பவன். எனவே பத்திரிகை நண்பர்கள், நீங்கள் வந்து எந்த செய்தியையும் நீங்கள் வந்து கடந்த உங்களுக்கெல்லாம் தெரியும் பத்திரிகை தர்மம் என்பது என்னவென்று தெரியும். எனவே நீங்கள் ஊடகவியலாளர்கள் பத்திரிகை தர்மம் கருதி என்ன அவர் சொல்லக்கூடியதெல்லாம் பொய்ன்றத நீங்கள் வந்து போடுங்க. அவர் 100 கோடின்னு சொன்னார், இவர்கிட்ட காசு இல்லை, இப்போ 100 கோடி எடுத்துக்க சொல்லிட்டாருன்றதையும் போடுங்க, தாராளமாக போடுங்க. கண்டிப்பாக வந்து இங்கே வந்து ஐடி பார்க் கொண்டு வர முடியும். காரணம் என்னென்னா, இன்றைக்கி பெருங்குடியில் இருக்கக்கூடிய ஐடி பார்க்கெல்லாம் வந்து 150 ரூபா ஸ்கொயர் ஃபீட் இருக்கு. ஆனால் ராயபுரத்தில் வந்து உங்களுக்கு லேண்ட் காஸ்ட் கம்மி. அதனால் ஐடி பார்க்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை, கலிஃபோர்னியா, டெக்ஸாஸு, நியூயார்க்கு எல்லா இடத்துலையுமே இந்த ஐடி பார்க்குன்றது சிட்டியில் இருக்காது. எல்லாமே வந்து 40-50 கிலோமீட்டருக்கு அப்பால் தான் இருக்கும். ஆனால் நம்ம உறவினர்கள்லாம் சொல்லுவாங்க, நான் கலிஃபோர்னியாவில் இருக்கேன், நான் டெக்ஸாஸில் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கலிஃபோர்னியானா அந்த மெயின் சிட்டியில் இருக்காது. எனவே புறநகர் பகுதியில் தான் அந்த பல நாடுகளில், லண்டனில் நான் எல்லா இடங்களும் போயிட்டு வந்திருக்கேன், எல்லா நாடுகள்லையுமே மெயின் சிட்டியிலேருந்து ஒரு 40-50 கிலோமீட்டர் இருக்கும். நம்முடைய கழகத்தலைவர் கலைஞர் வந்து தரமணியில் வந்து அதை அமைச்சார்னா அன்றைக்கி வந்து அது காலியாக இருந்தது. இன்றைக்கி வந்து வாடகை குறைவாக இருக்கக்கூடிய பகுதியாக கண்டிப்பாக கொண்டு வர முடியுங்க. எதுவுமே நாம் நினைத்தால் முடியும். நான் ஒரு பிரைட்டன் தியேட்டர் வாங்கி இன்றைக்கி ஐடியம் சினிமாஸ்ன்னு மாற்றி இன்றைக்கி மயிலாப்பூர், அடையாறு, திருவான்மியூர், போரூர்லேருந்து என் தியேட்டரில் வந்து படம் பார்த்துட்டு போகிறாங்க. அந்த மாதிரி நான் திரும்பி பார்க்க வச்சுருக்கேன். நான் 2006 தான் தியேட்டர் வாங்கினேன். ஆனால் 2009 நான் தமிழ்நாடு திரையரங்கு உரிமையாளர் சங்கத்துடைய செயலாளரான நாம் நினைத்தால் எதையும் செய்ய முடியும். எனவே அதெல்லாம் வந்து இங்கே வந்து இந்த வளர்ச்சி திட்டங்களை எல்லாமே நான் வந்து என்னுடைய பணிக்காலம் இந்த 5 வருட பணிக்காலத்தில் கண்டிப்பாக ஒரு ராயபுரம் வந்து ஒரு புதிய அண்ணா நகர் இல்லை டி நகர் இல்லை மயிலாப்பூர்ன்ற இடத்துக்கு கொண்டு வருவதற்கான முயற்சியை முழுமையாக செய்வேன். என்னை மக்கள் நம்புகிறார்கள். தளபதியார் அவர்களும் நாங்கள் சொல்கிறத கேட்டு, ஏன்னா நாங்கள் ராயபுரத்துலேருந்தான் இந்த சீர்திருத்தம், ஏன்னா ராயபுரம் திமுக தோன்றிய இடம். எனவே தளபதி அவர்கள் முழு சுதந்திரம் எங்களுக்கு கொடுத்துருக்காரு. அவர் சொல்லியிருக்காரு நிறைய, நீங்கள் என்னென்ன செய்ய போகிறீங்களோ அந்த ப்ராமிஸ்லாம் கொடுங்க, தைரியமாக கொடுங்க, இது திமுக தோன்றிய இடம், எனவே இந்த ராயபுரத்தை ஒரு ராயல்புரமாக மாற்றுவதுன்றது நீங்கள் கொடுங்க, நான் வந்து கண்டிப்பாக பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காரு. எனவே தளபதி அவர்கள் அதை கண்டிப்பாக அதை அவர் சொன்னதை தான் செய்வார். எனவே கண்டிப்பாக தளபதி அவர்கள் இப்போ நான் கொடுக்குற இந்த வேண்டுகோள் எல்லாம் வந்து அவருக்கு தெரியும். இதெல்லாம் ஏற்கனவே நாங்கள் டிஆர் பாலனை மெமரண்டம் அவர் கேட்கும்போது நாங்கள் கொடுத்துருக்கோம். அதை ஒட்டி தான் இந்த வட சென்னையில் வந்து இப்போ உடனே சொல்லிட்டார் அவர் 3 விஷயங்கள். ஒன்று வந்து என்னென்னா, அந்த லைப்ரரி, கடல் நீரை காசிமேட்டில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம், அதே மாதிரி எம்சி ரோட்டில் அடுக்குமாடி இப்போ கார் பார்க்கிங் திட்டம்லாம் இப்போ உடனே அனௌன்ஸ் பண்ணிட்டார். ஸோ இப்போ சட்டசபையில் நான் அந்த மேட்டரை விட்டுட்டு மற்ற மேட்டரை பேச வேண்டியது. ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ.
பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் நன்றி. நீங்கள் கேட்ட கேள்விகள் அனைத்திற்கும் நான் பதில் சொல்லியிருக்கேன். பத்திரிகை தர்மம் கருதி நீங்கள் எல்லாம் வந்து கேட்ட கேள்விகளை சரியாக பிரதிபலியுங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லி, ஏன்னா அவர் கேட்டதை மாத்திரம் போட்டுட்டு நான் சொன்ன பதிலை போடாமல் புறந்தள்ளி விட வேண்டாம். அந்த மாதிரி நீங்கள் செய்யாதீங்க. ஒரு நல்ல நேர்மையான நியாயமான பொது வாழ்க்கையில் வந்து சுத்தமாக ஒரு அரசியல் நடத்தக்கூடிய எனக்கு நீங்கள் ஊடகவியலாளர்களும் ஒரு உதவியாக இருக்கணும். உங்களால் இப்போ எப்படி வந்து நேர்மையானவர்கள் அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி நல்ல ஊடகவியலாளர்கள் உங்களால் தான் இந்த நாட்டுக்கு வந்து ஒரு நல்ல விஷயங்களை கொடுக்க முடியும். எனவே தினந்தோறும் அவர் பார்க்குற வேலையை ஆக்சுவலாக இன்றைக்கி நான் சாயங்காலத்தோடு நான் என்ன சொன்னேன், ஃபேர்வெல் பார்ட்டி. அவர் தினந்தோறும் நாளைக்கு பத்திரிகைகளை பார்ப்பதை இன்னும் ஒரு நாள் ரெண்டு நாள் வேணால் வைக்கலாம். அதுக்கப்புறம் பத்திரிகைகளை பார்ப்பதை அவர் நிறுத்திக்கொள்வார். ஏன்னா அவருக்கு ஃபேர்வெல் பார்ட்டி நம்ம இன்றைக்கி கொடுத்துட்றோம். அதனால் இன்றைக்கி ஏன்னா அவர் அதிகபட்சம் 7 மணிக்குள்ளே ஏதாவது கொடுக்குறாருன்னா கொடுக்கலாம். அதுக்கு மேலே அவர் வந்து ரிட்டையர்ட் ஆக வேண்டித்தான். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அவதூறாக யார் சொன்னாங்களோ அவங்க மேலே வளர்த்து